வெங்கடேசனுடைய இந்த மருத்துவத்தை பலர் புரிந்திருக்கிறார்கள், புரிந்தவர்கள் அரைகுறையாக செய்திருக்கிறார்கள், பிறருக்கு சொல்லி தந்தார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நான் இந்த 17 ஆண்டுகளில் ஒரு 1000 பேத்துக்கு சொல்லி தந்திருப்பேன், அவரும் ஒரு அரைகுறையாக கடைபிடித்தார்கள், அவ்வளவுதான். இந்த புத்தகத்தின் துணை இல்லாமல் யார் செய்தாலும் தோல்வி அடைவார்கள். ரெண்டாவது, அருள் கூர்ந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு இதை பற்றி ஒரு கருத்து ஒரு நிமிடம் பேசி எனக்கு ஒரு காணொலியாக அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகம் எரிமுன்னர், அதாவது வருமுன்னர் காபாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போட கெடும். இன்றைக்கி உங்களுக்கு போதைப்பொருள் கிடச்சிக்கிட்டே இருக்கலாம், எப்படியோ அரிசி என்கின்ற போதைப்பொருள் கிடைக்கும், அரிசி என்கின்ற சளியாக மாற்றுகின்ற போதைப்பொருள், எது சளி அதிகமாக உற்பத்தி படுதோ அது போதை உண்டாக்கும். சாராயத்தை குடிக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா தொண்டையில் மூக்கில் சளி இருக்கும், போதை உண்டாக்கும். அரிசி திங்கிறவனை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தொற்று நோயாளியே இருப்பாங்க. கார்பன் மூலக்கூறுகளை, கரிம மூலக்கூறுகளை யார் அதிகமாக திங்குறாங்களோ, அதாவது பசியை அமைதிப்படுத்துவது என்பது வேறு, இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று கேட்பது என்பது வேறு. இந்த இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று கேட்பது தான் மனம். அறிவு துன்பத்திலிருந்து விடுதலை அடைய பார்க்கும், மனம் துன்பத்தில் சிக்க பார்க்கும். நிறைய ஆண்களும் பெண்களும் இந்த காதலை பற்றி புரிந்து கொள்ளாமல் தவறான வழிக்கு போயிருக்காங்க. அதை காதலை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை, குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர் எழுதியிருக்கிறார். ஒரு 3 கருத்துக்களை நான் சொல்லி இந்த காலை முதல் மாலை வரை என்ன செய்ய வேண்டும், மாலை ஒருவேளை மட்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம். அறிவும் மனமும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். தம்மனும் தம்மக்கும் மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. இன்னொன்று சொல்லுவார் திருவள்ளுவர், முதல் இந்த குரல் நீங்கள் வச்சுக்கோங்க, வரிசைப்படி பண்ணிக்கலாம். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்லவர. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்லவர. 2 குரல், தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. 3 படி, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய். இந்த 3 ஆராய்ச்சி செய்து சொன்னவர் வெங்கடேசன் என்கின்ற மாபெரும் விஞ்ஞானி. வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி தான் எனக்கு ஒரு சிறந்த நெறியாளராக பண்பாளராக இயற்பியல், வேதியியல், பொறியியல், இயந்திரவியல், விண்வெளியியலை பற்றி எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார். எல்லாரும் 12 ஆண்டுகளை முடிச்சுக்குவாங்க, நான் 17-15 ஆண்டுகளாக அவரோட பாடம் படித்தேன். புரியுதுங்களா? ஆக அந்த அதாவது பெருமவற்றில் யாமறிவதிலே அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற, அறிவறிந்த மக்கட்பேராக இருக்க வேண்டும். தம்மிடம் மேலான அறிவுள்ள குழந்தையாக இருக்க வேண்டும். 3, சான்றோரால் புகழப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும். இந்த 3 நிலையை கொண்டுதான் திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இயற்கை நெறி. இதை உணர்ந்த திருவள்ளுவர் தான் அப்படி எழுதி வைத்தார். ஆக அறிவறிந்த, தம்மினும் அறிவில் மூத்த, சான்றோன் என புகழப்படுகின்ற இந்த 3 நிலை கருதன் ஒரு மனிதன் திருமணம் செய்து கொள்ள முடியும். இதுதான் மற்றபடி வேறு எந்த காரணத்திற்காகவும், ஊக்கத்தின் காரணமாக, காமத்தின் காரணமாக, இந்த வேகத்தின் காரணமாக திருமணம் செய்யறவங்க அத்தனையும் தோல்வியில் தான் முடியும். நான் அதை உணர்ந்துதான் என் குழந்தைகளுக்கெல்லாம் மெய்யியல் படி நடங்கன்னு சொல்லியிருக்கேன். மதத்தின்படியோ சாதியின்படியோ அரசியல் இதெல்லாம் வந்து மனுஷன் கண்டுபிடிச்சது, புலனடக்கவாதிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட திருக்குறள், புலனடக்கவாதிகளால் உருவாக்கப்பட்ட திருமந்திரம், புலனடக்கவாதிகள் உருவாக்கப்பட்ட தேவாரம் திருவாசம், இதில் இருக்கிற 17 கீழ்கணக்கு, இதில் இருக்கிற செய்திகளை எல்லாம் உள்வாங்கி அன்னப்பாதையை தூய்மை செய்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உடலை அழியாமல் வைத்துக் கொள்ளுங்கள். நோய் வராமல் காத்துக்கொள்ளுங்கள்.
ஜீரண நீரை அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை என் குழந்தைகளுக்கு சொல்லித் தருகிறேன். மற்றபடிக்கு இயற்பலை புரிந்து கொண்டு நடங்கள், பொறியியலை புரிந்து கொண்டு புதிய முயற்சி செய்யுங்கள். பூமியில் பிறந்தோம்னா ஏதாவது ஒரு செயல் செஞ்சுட்டு தான் போகணும். வள்ளுவர் அப்படி தான் எழுதுவார், வசையிலா வன்பையன் குன்றும் வசையிலா வன்பையன் குன்றும் இசையில யாக்கை பொறுத்து நிலம்பார். இந்த பூமிக்கு கேவலம் உண்டாகும். இந்த பூமியில் பிறந்த மானிடன் புகழோடு இருக்க வேண்டும். அந்த புகழோடு அவன் இல்லை என்று சொன்னால் அந்த பூமிக்கே கேவலம் வரும் என்கிறார். வசையிலா வன் வசையே இல்லாத இந்த பூமி கூட வன்பையன் குன்றிவிடும். இசையிலா யாக்கை பொறுத்து நிலம், இந்த உடம்பு என்று சொன்னால் இசை என்றால் புகழ் என்று இருக்க வேண்டும். நல்ல கருத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இயற்கை சக்திகளை கருவியாக மாற்ற வேண்டும். அறிவு அற்றம் காக்கும் கருவியாக இருக்கிற காரணத்தினால் நாம் நல்ல பல வேலைகளை செய்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த வகையில் இந்த மருத்துவத்தை உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். என்னுடைய சொந்த முயற்சியில் 10 லட்சம் ரூபா செலவில் ஒரு வனப்பகுதியில் 1 ஏக்கர் இடம் வாங்கி கடுமையாக போராடி 3 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கியிருக்கிறேன். 6 மாதம் தங்கியிருந்து 12 ஆண்டுகள் சொல்படி கேட்கறதா இருந்தால் நான் இறங்கி வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறேன். 1 ஆண்டு என் வாழ்க்கை செலவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இங்கே அரசாங்கமும் உள்ளூர் மக்களும் இதுக்கு புரிந்து கொள்ள தயக்கம் காட்டுகிறார்கள். அரசாங்கத்துக்கு முறையாக தெரிவித்தாச்சு. விண்வெளித்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பணி நிறைவு பெற்ற மயில்சாமி அண்ணாக்கரிடம் இந்த புத்தகம் 2 முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முதல் தலைப்பை வந்து விண்வெளியை மனிதன் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று இருக்கிறது. இதெல்லாம் தெரிந்துமா இன்னும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அமைதியாக இருக்கிறார்கள்? விண்வெளிக்கு இவ்வளோ தூரம் நாம் செல்லுகின்ற பொழுது உணவு என்கிற விஷம் இல்லாமல் எப்படி செல்வது? நாம் காற்றையும் நீரையும் மட்டும் எடுத்து கொண்டு போய் ஒரு இயற்கை சக்தியில் வாழுகின்ற தன்மையாக மாறி ஒரு ரோபோட்டை போல செயல்பட முடியும். ஒரு செயற்கை ரோபோட் செய்கிறதை காட்டிலும் இந்த இயற்கை ரோபோட் கடுமையாக வேலை செய்யும். புத்துபதியோடு வேலை செய்யும் என்றெல்லாம் வெங்கடேசன் பதிவு செய்திருக்கிறார். காற்றினால் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு நாம் ஜீரண நீர் சட்டத்தை புரிந்து கொண்டு நாம் சாப்பிடுகின்ற இந்த காலிலிருந்து பார்த்தீங்கன்னா பழநீர் சாப்பிட்ருக்கேன். அரிசி பழநீர், காய் பழ வேக வைத்த காய் பழநீர், அரிசி பழநீர் இரண்டையும் கலந்து சாப்பிட்டுட்டு வரேன். 2 நாளாக சாப்பிட்டு வரேன். பசி நல்லா அமைதியாக அடைகிறது. அன்ன பார்த்து நன்கு தூய்மை அடைகிறது. நாட்கு நன்காக தூய்மை அடைகிறது. முகமெல்லாம் தெளிவாக இருக்குது. ஆனால் அந்த கண்ணில் அதில் இருக்கிற விஷம்தான் கண்ணில் படியுது, தெரிஞ்சு போச்சு. ஒரு சாதாரண ஒரு பழக்காடி நீர் அன்னக்காடி நீர் சாப்பிட்டாலும் கூட அதில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ நியூட்ரிஷன், அதாவது நுண் ஊட்டச்சத்துக்கள்லாம், ஊட்டச்சத்து இல்லை ஊட்ட விஷமெல்லாம், ஊட்டம் என்று சொன்னால் போலி சக்தி கொடுக்குறதுன்னு பேர். சக்தி ஆவதுமில்லை, சக்தி அழிவதுமில்லைன்னு சொன்னால் அது என்ன அன்னத்தை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறது, அது உள்ளே போகுது, சாராயமாக மாறுது, அது வெளியேறினதுக்கப்புறம் சுறுசுறுப்பு வருது. அன்னம் சாப்பிட்டு வெளியேறினா தான் சுறுசுறுப்பு வரும். அன்னம் சாப்பிட்டு யாரும் சுறுசுறுப்பாக இருக்கவே முடியாது, புரியுதுங்களா? ஆக அன்னம் என்பது ஆரோக்கியத்தின் திறவுகோல் அல்ல, அன்னம் என்பது கோழை உற்பத்தியினுடைய திறவுகோல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த மருத்துவத்தை முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கி படித்து 1 நிமிடம் பேசி எனக்கு அனுப்புங்க. நீங்கள் எந்த மாதிரி உள்வாங்கியிருக்கிறீங்க அதை வந்து காணொலியில் நான் பண்ணுறேன், மக்கள் தெரியட்டும். இந்த புத்தகம் உலகினோருக்கு தெரிய வேண்டும். எந்த மருந்து மாத்திரையும் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னா படிமுறை அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும். கிழக்கு நாட்டு அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும். மேற்கு நாட்டு அறிவியல் வந்து அது ஆரோக்கியத்தின் திறவுகோல் அல்ல, அவர்களே பதிவு செஞ்சுருக்காங்க எந்த நோய்கிட்ட மருந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 51 மேஜர் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய அதுக்கு மருந்து கிடையாது. டாப் 10 டெட்லிஸ்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. டாப் 10 டெட்லிஸ்ட் டிசீனா டாப் 10 பணக்காரர்கள் என்பதை போல படு பயங்கரமான மரணத்தை உறுதி செய்கின்ற 10 நோய்கள் இருக்கின்றன. நுரையீரல் தொற்று நோய், நுரையீரல் அடைப்பு நோய், சர்க்கரை நோய், கொழுப்பு நோய், மறதி நோய், புற்றுநோய், அப்புறம் வயிற்றுப்போக்கு நோய், இப்படியெல்லாம் 10 நோய்கள் இருக்கின்றன. டிபி என்கின்ற கோழை நோய், இதெல்லாம் இந்த நோய்கள்லாம் மருந்து இல்லை என்று சொல்கிறது. ஆனால் நீங்கள் சாப்பிட்ட மாவுச்சத்து தான் விஷமாக மாறுது.
நீங்கள் சாப்பிட்ட மாவு சத்து தான் அன்னப்பாதை அடைத்து, இரத்தப்பாதை அடைத்து, நுரையீரல் பாதை அடைத்து உங்களை சாவுக்கு ஏதுவாக கொண்டு போய் சேர்க்கிறது. மனிதன் அப்பத்தினால் உயிர் வாழவில்லை, உணவினால் உயிர் வாழ்வதில்லை. உணவை போதைப்பொருளாக பயன்படுத்திக் கொள்ளலாம். காலை முதல் மாலை வரை நீர் மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்குவதற்கு கொண்டு வந்தால் படிப்படியாக நீங்கள் ஆரோக்கியம் பெற முடியும். நேரடியாக பயிற்சி பெறணும்னு நினைக்கிறவங்க என்னோட தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து சந்தித்து அது விளக்கம் பெற்று பிறகு நீங்கள் செல்லலாம். நன்றி.